Welcome one more to CVP kitchen. இன்னைக்கு ரெசிபி வந்து ரெண்டு பண்ண போறேன். ஆக்சுவலா அட் அ டைம் இப்போ எப்போதுமே நம்ம வீட்டில் செய்யற போது ஒரே ஒரு குழம்பு மட்டும் இல்லை, அதை பண்ணிட்டு போறேன். ஸோ ஒரு குழம்பு ஒரு ரசம் அட் அ டைம் பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ரெண்டு ரெசிபி ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறோம்னா காயரசம்னு. காயரசம்னா இந்த காய் காயோட ரசம் தான் காயரசம்னு பேர். இந்த ரெசிபி பேர் வந்து காயரசம். இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸி டு குக். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்களே சொல்லலாம். நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி மேடம். ஸோ இந்த காயரசத்தில் என்னென்னா, இந்த காய் வந்து நார்த்தங்காய். நார்த்தங்காய் இல்லைன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் உங்கள்கிட்ட இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கலாம். நான் ரெண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ரெண்டு போட்டிருக்கேன். இது மட்டும் போடலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷு நார்த்தங்காய் நிறைய கிடைக்கும் தமிழ்நாட்டில். அது போட்டு செஞ்சிங்கன்னா அது டேஸ்ட்டே தனி. அதோட பச்சை மிளகாய் நாலஞ்சு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அதை இது வேண்டிய சாம்பார் சொல்லிடுறேன். இது வதக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காயரச பொடின்னு வச்சுருக்கோம் நாங்கள். இது வீட்டில் நாங்களே செய்கிற பொடி. இது எங்கே கடையிலலாம் வாங்குறதில்ல. இது கடையில் கிடைக்காது ஃபஸ்ட்டு. ஏன்னா இது யாரும் செய்கிறதில்ல. நிறைய பேர் ரெசிபி போடுறதே இல்லை. இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஃப்ரெஷ் ரெசிபி நல்லா சமைச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து காயரச பொடி. தனி வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எப்படி பண்ணணும்னு நான் தனியாக போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு காமிங்க, அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் இது கரைச்சி வச்சு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மூணு ஐட்டம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டணும். அதை இப்போ லைவ் காமிக்கிறேன். இப்போ பேரில் இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா குட்டு ரசம்னு. அந்த குட்டு ரசத்துக்கு என்னென்னா, இந்த கொஞ்சோண்டு தான் புளி. ஓகே, புளி கம்மியாக இருக்கணும். நிறைய தண்ணி விட்டுங்க, நிறைய தண்ணி விட்டுங்க. இது இதுலேயே போட்டு காமிச்சிடுவேன். அடுப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி நறுக்கி வச்சுருந்து, ஒரு தக்காளி நல்லா பழமாக நல்லாயிருக்கும். அதை அப்படியே போட்டுங்க. இதில் ஏற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன போடணும்னு போட்டுருவோம். அதுக்கு தான் ஈஸியாக பேரலாக ரெண்டும் சமைக்கலாம். பத்து நிமிஷத்தில் எல்லா சமையலும் ஆகிடும். மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போதைக்கு தண்ணி கம்மியாக போட்டிருக்கேன், அப்புறம் நான் தண்ணி போடுவேன் இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ இதுக்கு வேண்டியது என்னென்னா, பூண்டு வச்சுருக்கேன். பூண்டு நம்ம தாளித்து போடும்போது இதுவும் கொஞ்சம் வதக்கிட்டு போடலாம். தாளித்து போடும்போது காமிச்சிடலாம். இப்போ இதை வச்சுப்போம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் தூள் போட்டுருங்க. இல்லை பெருங்காயம் பொடி இல்லை கட்டி வெங்காயம் பெருங்காயம் என்ன பண்ணணும். பெருங்காயம் நல்லா வாசனை வரணும். அதுக்கப்புறம் இந்த நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் பாதி கொத்தமல்லியும் பாதி கருவேப்பிலையும் முதலே போட்டுருவேன். நல்லா அந்த ரசம் அதில் கொதிக்கும்போது நல்லா அந்த வந்துடும் அந்த வாசனை. மிச்சத்தை கடைசியில் இறக்குனப்போ போடலாம். அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணுவேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரசத்து இம்பார்ட்டண்ட் என்னன்னா, இதுக்கு பேர் வந்து குட்டு ரசம். ஏன் கொஞ்சம் குட்டு ரசம். ஓகே, இதுக்கு தாளிச்சு கொட்டணும். பேரலெல்லாம் முதல் கடைசியில் தாளிச்சு கொட்டக்கூடாது, முதல்லே தாளிச்சு கொட்டிடணும். ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாம் இதில் ஊறி வரணும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரசம். நான் போடுறேன் பாருங்கள் என்னென்ன போடுறேங்க. இந்த அஞ்சரைப்பட்டு எடுத்து வச்சுங்க பக்கத்தில். எல்லா சாமான் போட போகிறது இல்லை. ஒரு ஸ்பூன் ஸ்கூப்பு பிராண்ட் போடுறது. ஓகே, நெய் விட்டுங்க. வந்து ரசத்துக்கு நெய் தான் நல்லாயிருக்கும். நெய் விட்டுங்க. ரொம்ப விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றிட்டிங்கள நல்ல நெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு ஜாஸ்தி பண்ணால் கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகாய். மிளகாய் நான் எப்போதும் பஞ்சர் பண்ணி தான் போடுவேன். ஃபுல்லாக கட்டும் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். ஏன்னா டெக்கரேஷனுக்கும் நல்லாயிருக்கும், காரமும் வந்துடும் அந்த கட் பண்ணிட்டு போட்டால். அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு போடணும், நிறையா போடணும் துவரம்பருப்பு. ஸோ இவ்வளோ துவரம்பருப்பு போட்டிருக்கேன். இதோட கொஞ்சோண்டு கடலப்பருப்பு சேர்த்துங்க. ரெண்டே ரெண்டு தான் வெந்தயம். அப்புறம் சொல்கிறேன் ஏன்னு. வெந்தயம், ஜீரகம், மிளகு, கடுகு, புட்டாச்சி, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு மிளகு, எல்லாத்தையும் அப்படி போடணும். போட்டுட்டு இதை வந்து நல்ல ஷேப்பு, கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கருப்பாகிற மாதிரி பண்ணணும். அந்த அதுதான் வாசனை இந்த ரசத்துக்கு. கருப்பாகாமல் விடாதீங்க. கொஞ்சம் கருப்பாக வேணும், ஜாஸ்தி கருப்பு இல்லை, ரொம்ப சுடக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி கலரு கருப்பும் இல்லை, சேப்பும் நல்லா கொஞ்சம் கிட்டத்தட்ட கருப்பு. இதில் போட்டுருங்க.
இதில் எடுக்கணுன்னா அப்படியே அப்படியே வந்துடும். இதை போட்டாச்சு இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, தாளிச்சு போட்டுறது கடைசியில் இல்லை, இது உடலையும் போட்டுடணும். இந்த பூண்டு வந்து பச்சையாக போட்டால் நல்லாயிருக்கும், அதனால தான் பச்சை போட்டு நான் முதல்ல வறுத்து சொன்னேன், வேண்டாம் பச்சையாக போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, கொஞ்சம் வெந்தய பொடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த பொடி தான் இதில் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நிறைய பண்ண வேண்டாம், முதல்லே கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோம். இந்த பொருளும் எவ்வளோ பொடிங்க போதும், அருமையாக வாசனை வரும், சூப்பராக இருக்கும் ரசம். அவ்வளோதாங்க ரசம். இப்போ பாருங்கள், அட் அ டைம் ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம், ரசம் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. இறக்கி வைக்கிறது தான் வேலை, கொஞ்சம் தண்ணி வேணால் இன்னும் ஊற்றுங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட போகிறோம், அதனால ஜாஸ்தி போடல. எவ்வளோனா தண்ணி ஊற்றுக்கலாம். இது இந்த இந்த இதை மசித்து வச்சிங்கன்னா தக்காளியை அப்படியே அந்த ரசம் அது தக்காளியை அதில் சேர்ந்துடும். இதில் புளிப்பும் இருக்குது, தக்காளியோட தன்மையும் இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான், இதுதான் குட்டு ரசம்னு பேர். கடைசியில் இறக்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஈய பாத்திரம், ஈய பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு ஒரு ஹாஃப் அன் அவர், ஹாஃப் அன் அவர் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் இருக்க ஈய பாத்திரம் இதில் போட்டு வச்சுருப்பேன். எப்படி இருந்தாலும் 11 மணி 12 மணி தான் சமைக்கிறோம், 1 மணி தான் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும் இதில் டேஸ்ட்டு, இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை இறக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க, உப்பு போட்டுங்க, பதெல்லாம் பார்த்துட்டு இறக்கிட்டு அதில் போட்டுட்டு அந்த மிச்சம் இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை அதில் போட்டுருங்க, முடிஞ்சிச்சு ரசம். ஸோ வீல் சுட்டும் காயரசத்துக்கு போகலாம். இப்போ இந்த காயரசம் குழம்பு பண்ண போகிறோம், அதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் தான் எல்லாமே, மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் பியூர் சிக்கன் தான். இன்ஃபேக்ட் அந்த நார்த்தங்க கூட எங்கள் தோட்டத்தில் தான் கொண்டு வந்து பறிச்சு, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இவங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷு தான். இதை இப்போ அடுப்பு முட்டிட்டு நல்லா நிறைய விட்டுங்க எண்ணெய், எண்ணெய் நிறைய போனது இருக்குது. ஒரு ஒன்றரை, நான் 1.5 கரண்டி போடுறேன், இந்த கரண்டினால் கரண்டி அளவு பார்த்துங்க நீங்கள். ஓகே, இதை மூடி வச்சுருக்கோம். ஓகே, கொஞ்சம் கடுகு எடுத்து முதல்ல தாளிச்சு எண்ணெய் விட்டாச்சு, நல்லெண்ணெய் நல்லா கொதிச்சிச்சு. கடுகு போடுங்க கொஞ்சோண்டு, கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பொடியும் கடுகு போடணும், அப்புறம் பொடியெல்லாம் தனி வீடியோவில் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று என்னென்னா, இது ஒன்று தான் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஒன்று தான் எடுக்கணும், தாளிச்சு விட்றது வேறு ஒன்றும் வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வதக்கினது முதல்ல சொல்லியிருக்கேன், அதை திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு. பாஸ் முடியும், கடுகு நல்லா வெடிச்சு வந்துட்டுருக்கு. இது செக்கெண்ணெய் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெயா வடிவல் சொன்ன மாதிரி இல்லை, நல்ல எண்ணெயான்னு எப்படி தெரியும்னா, இங்கே பாருங்கள் இந்த உளுத்தம் பருப்பு போட போகிறேன் அப்படியே இந்த வர வந்துடும், உங்களுக்கு தெரியவே தெரியாது என்ன இருக்குன்னு. இதுதான் நல்ல எண்ணெய். இன்றைக்கி கடையில் நம்ம வாங்குறோமே அந்த எண்ணெய்லாம் நல்ல எண்ணெயே இல்லை. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அந்த எண்ணெய் சாமான் போட்டுருக்கணும் கூட தெரியாது, அது வெடிச்சிருக்கா வெடிக்கலையா, ரொம்ப கஷ்டம் தான் பண்ணுறது, ஆனால் பார்த்தா நல்லது. ஸோ இது நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த இது பச்சை மிளகாய் போட்டு முதல்ல வதக்கி வச்சுருக்கேன், திரும்பி போடுறேன். நான் போட்டுட்டு இந்த பொடி, இந்த பொடி அளவுலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு இது பிரச்சனை மாதிரி, நான் அப்புறம் அந்த பொடியில் சொல்லியிருக்கேன், அதுவும் பார்த்துக்கணும். இதுலேயே கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுப்பேன், மஞ்சள் பொடி, பெருங்காயம் போடணும், மஞ்சள் பொடி நிறைய போட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் பெருங்காயம் எல்லாத்துலேயும் நான் போட்டுருவேன்ப்பா, நல்லது ரொம்ப உடம்புக்கு. இந்த பாருங்க இப்போ நல்லா வந்து இது வந்து கொதிக்கும். இது வதக்கிறதுனால ஆல்ரெடி இப்போ நார்த்தங்காயில் நிறைய புளிப்பு இருக்குது, புளிப்பு சுவை இருக்கும், அதனால் புளியை வந்து கம்மியாக கரைச்சிட்டு புளி கம்மியாக போட்டிருக்கேன், ஒரு சின்ன எலுமிச்சம் அளவு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதை போட்டுருங்க, இப்போ ஜாஸ்தி வண்டி இல்லை, நல்லா கொதிக்கும், நல்லா வாசனை வருது, சூப்பராக இருக்கும். இது 15 நாள் 20 நாள் கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி இல்லை வெளில வச்சுருந்தாலும் சரி. தண்ணி எடுத்துட்டிங்கன்னா வெளில வச்சுருக்கோம், தண்ணி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஆனால் 2 நாள்லேயும் நீங்கள் சாப்பிடுவீங்க எல்லாமே. இப்போ உப்பு போடணும், இல்லை உப்பு போட்டுட்டு புளிப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் நிறைய உப்பு போடுறேன். நீங்கள் பாருங்கள் நம்ம இதை செஞ்சுருக்கிறதுலேயே ரசம் ஆகிடுச்சு, ரசம் ஆகிடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை இந்த இதில் போட்டுருன்னா முதலே கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டதில் ரசம் ஆகிடுச்சு பாருங்கள், அட் அ டைம் 2 ரெசிபி முடிஞ்சிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். ரசம் தாளிச்சுலாம் முடியாது, ஒன்றும் வேணுமே எடுத்து வைக்க வேண்டியதான் மூடி. ஸோ மூடி வைக்கணும் என்னன்னா, ஆ இந்த இது என்ன பண்ணுன்னா, இது நல்லா கொதிக்கணும், நல்லா ஊறணும், ரசம் பூரா அந்த
பொடியெல்லாம் அந்த ரசத்தில் நல்லா போடணும், ஊறணும். அதுக்காக இப்போயே எப்படி விட்டோம்னா அது ரொம்ப கசை இதாகிடும். அதனால் தண்ணி விடுவோம், தண்ணி விட்டுருவோம் இதில் நிறையா, இவ்வளோ தண்ணி விடுவோம். கவலையப்படாதீங்க, இது வந்து திக்காக இருக்கணும் அந்த குழம்பு. ஆனால் தண்ணி விடுறமேனு கவலையப்படாதீங்க, இது நல்லா ஊறணும், அதுதான் அப்ஜெக்டிவ். அப்புறம் தண்ணியை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அரிசி மாவு கிடச்சிடும். காரம் நிறைய போட்டுருக்கனால அரிசி மாவு போட்டால் சும்மா திக்காக அப்படியே இருந்துடும். இப்போதைக்கு இது மூடி வச்சுருவோம், மூடி வச்சுருவோம், அப்படியே நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க, விட்டுருங்க. நான் கொஞ்சோண்டு தண்ணி ஜாஸ்தியப்படுது, இந்த குழம்பு வந்து திக்காக இருக்கணும். நம்ம தண்ணி ஏன் போட்டோம்னா நல்லா ஊறணும், எல்லாம் அதில் காயில் எல்லாத்தையும் சேரணும் அந்த பொடியெலாம். அதனால் நான் அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் டீஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன். இது அதே பதத்துலாம் கலப்படாதீங்க, மஞ்சள் கலர் இருக்கணும், அரிசி மாவு தான் அது. இதை இப்போ ஊற்ற போகிறேன், அரிசி மாவு ஊற்றினோடனே உங்களுக்கு கிட்டியாயிடும். கரைச்சி வச்சுக்கிட்டு தான் பொண்ணு, தண்ணி ஜில்லு தண்ணியிலே கரைச்சி வைங்க, பச்சை தண்ணியில். ஏன்னா கட்டி பிடிச்சிடும் டாட்டியும் மாவு. இப்பாருங்க எப்படி திக்காக இருந்து பாருங்க, அப்படியே திக்கு சூப்பராக இருக்கும். அரிசி மாவு கரைச்சதுக்கப்புறம் ஜாஸ்தி நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது, கிட்டியாயிடும் அப்புறம். அதனால் ஆஃப், குழம்பு ரெடி. நான் இது வந்து காயரசம், காயரசம்னா காயோட ரசம். என்ன காயின்னா நார்த்தங்காய் மட்டும்தான் போடணும். அது இல்லைன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் இருந்துச்சுன்னா அதை போட்டு போடலாம், அவ்வளோதான். வேறு ஏதாவது போட்டு இப்போ காய்கறிலாம் போட்டு இது பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ரெசிபி, இது வரைக்கும் யாரும் பண்ணதில்ல. எங்கள் இதில் எங்கள் ட்ரெடிஷனில் ரொம்ப வருஷமாக 100 ஆண்டு காலமாக பண்ணிட்டுருங்க. அதனால் டைம் டெஸ்டடு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு காரக்குழம்புன்னு சொல்லலாம், அது மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, ஸோ உங்களுக்கு 10 நிமிஷத்தில் 2 சமையல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து குட்டு சாறு புட்டு ரசம், இன்னொன்று காயரசம். இப்போ சைனிங் ஆஃப் ஃப்ரம் மை கிச்சன், சிங் பீஸ் கிச்சன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ.